நன்றி. அதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். சபையோர் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதுனா ஆய பயன் என்கொள் வாழறிவன் நற்றார் தொழார் எனின் மலர்மிசையேகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வாள் வேண்டுதல் வேண்டாமை இல்லாநடி சேர்ந்தாக்கு யாண்டும் இடும்பே இல்லை இனிய உள்ளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவன் தற்று ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் மோம்புபடும் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயனும் மஞ்சப்படும் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் மச்செல்வம் செல்வத்துள் இல்லாம் தலை கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக ஈன்ற பொழுதின் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் நன்றி வணக்கம். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் இந்நேரம் உங்களோட அப்பா அம்மா அதை உணர்ந்திருப்பாங்க. ரொம்ப அழகாக திருக்குறள் சொன்னீங்க. நான்லாம் ஸ்கூலில் அந்த 10 திருக்குறளில் 2க்கு மேலே சரியாக எழுதுனதே கிடையாது. ஏதோ ஜஸ்ட் பாஸ் பண்ணி வந்தவங்க உங்கள் கிட்டே நாங்களாம் நிற்க முடியாது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றி. ஒரு நிமிஷம், உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? எங்கள் அப்பா, எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா. அப்படி எல்லார் பேரையும் லைனாக பொறுமையாக அழகாக சொல்லுங்கள் பார்ப்போம். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி. இல்லை, அப்பா பேரை சொல்லி சொல்லுங்கள். அப்பா பேர் சந்துரு, எங்கள் பாட்டி பேர் மேரி அம்மாள், எங்கள் அம்மா பேர் தீபா. சந்துரு அவர்களுக்கும் மேரி அம்மாள் அவர்களுக்கும் தீபா அவர்களுக்கும் நன்றி. ரொம்ப அழகாக உங்களை ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. மேலும் கொஞ்சம் கரகோஷம். தேங்க்ஸ். அடுத்தது, அடுத்தது நம்ம பாட்டு, திருக்குறள், பரதநாட்டியம் எல்லாமே பார்த்துட்டோம். நம்ம வந்திருக்க மக்களுக்காக ஒரு விளையாட்டு மாதிரி. ஓகே, ஆமாம். இதுக்கு மேலே வந்து ஏதாவது ஒரு இன்டராக்டிவாக பண்ணலான்னு நினைக்கிறோம். அதனால கொஞ்சம் கேம்ஸ் கனெக்ட் பண்ணலான்னு பார்க்குறோம். கேம் கனெக்ட் பண்ண யாரை கூப்பிடலாம்? கேம்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக திரு சந்துரு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கேம்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக திரு சந்துரு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு சந்துரு அவர்கள், யாரோ அங்கேருந்து ஒரு ஜீவன் எனக்காக லைட்டாக கைத்தட்டலும் ஒரு விசிலும் அடிக்கிறாப்புல. உண்மையிலே சொல்கிறேன், கண்ணீர் விட்டு அழுதுவேனாலாம். ரொம்ப நன்றி. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்றீங்களா? முதல்ல இந்த விளையாட்டை பற்றி சொல்லிடுங்க, என்ன எப்படி விளையாட போகிறோன்னு, அதுக்கப்புறம் நம்ம மக்கள்கிட்ட போகிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இது முக்கியமாக விளையாட்டு வந்து குழந்தைகளுக்காக அப்படின்னு வச்சுருக்கோம். பெரியவங்களும் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் சீட்டுகள் எழுதி போட்டிருக்கு. ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு இதில் ஒரு சீட் எடுக்க சொல்லுவோம். ஒவ்வொரு சீட்லேயும் ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும், அல்லது ஒரு டாஸ்க் இருக்கும். அதை அவங்க சரியாக செஞ்சாங்கன்னா பரிசு கொடுக்கப்படும். பரிசு தான் சாக்லேட். இந்த இது விளக்குகளை கொஞ்சம், மின் விளக்குகள், லைட்ஸ். நன்றி. நன்றிங்க. முதல்ல யார் வராங்க? மேடைக்கு கூப்பிடணும். மேடை கூப்பிடுவோமா? மேடைக்கெல்லாம் குழந்தைங்களை கூப்பிடுவோமா? ஆ, முதல்ல யாராவது ஒரு குழந்தைய கூப்பிடுவோம். நீங்கள் வந்து அந்த குடுவையில் இருக்கிற சீட்டை எடுக்கணும். அதில் இருக்கிறத கேள்வியோ பதிலோ என்ன இருக்கோ அதை சொல்லணும். யார் வரணும்னு ஆசைப்பட்றீங்க சொல்லுங்க. கிருத்தி வாங்க. லைட்டை போட்ட அப்புறம் தான் தெரியுது பின்னாடி 300 சுத்தமா அவங்க மயக்கத்திலையும் தூக்கத்திலையும் தான் இருக்காங்க போல இருக்கு. ஆ இல்லீங்க, நான் பாட்டுக்கு இருட்டல பேசிட்டே இருக்கேன். நம்மள விட்டு போட்டு அவங்க பின்னாடி ஏதோ பந்திய ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குது. அப்படியே நைசா கிளம்பி போயிடுறாங்களோ. பந்திக்கு முந்திட்டு இருக்காங்க அவங்க, அதான் சரியா இருக்குது. சரி வாங்க, இதுல என்ன வேணாலும் இருக்கும், செய்யணும். சரியா பாப்பா, உங்க பேரை சொல்லுமா ஃபர்ஸ்ட்? உங்க பேர் கிருத்திலாயா. ஸ்ருதி கிருத்திலாயா. ஆ ஓகே. நல்ல சாமியை வேண்டிட்டு, குலசாமியை வேண்டிட்டு சீட் எடுமா. வாங்க, என்ன எழுதியிருக்கு? அவங்க அப்பா அம்மா யாராவது இருந்தா கூட ஹெல்ப் பண்ணலாம். தமிழே இருக்கா? சரி, தமிழ் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு. ஓகே. இளைய பிராட்டி. ரொம்ப ஈஸி. பொன்னியின் செல்வன் யாரெல்லாம் பாத்தீங்க? இளைய பிராட்டி யாரு? இதுல குந்தவை, இளையராணி. இது ரெண்டு பேர்ல யாரு இளைய பிராட்டி? பொன்னியின் செல்வன் படம் பாத்தீங்களா? பாக்கலையா? நம்மளாம் தானே ஒன்றா போய் பார்த்தோம், மறந்துட்டீங்களா?
அதில் யார் இளைய பிராட்டின்னு சொல்லுங்க. சரி, இது ரெண்டு பேரும் படிங்க, இது ரெண்டு பேரையும் படிங்க. குந்தவை இளையராணி படிங்க சொல்லுங்க. குந்தவை, சத்தமா சொல்லணும், குந்தவை இளையராணி. இது ரெண்டுல யாரு இளைய பிராட்டி? த்ரிஷா. சொல்லுங்க, உதவி கேட்டுக்கிறீங்களா? அப்பா இல்ல அம்மா கூப்பிடலாமா? ஏங்க லைஃப் லைன் கேக்குறாங்க. ஏங்க பிள்ளைங்க கஷ்டப்பட்டு வாங்குங்க. யாருங்க அவங்க அப்பா அம்மா? குதிரை வீசம். படிக்கணும் சரியா? யாரு? இந்த மாதிரிலாம் மிரட்டணும்னா அடுத்து ஒரு பிள்ளை கூட வராது. குந்தவையா இளையராணியா? யாரு? குந்தவி. குந்தவையா, சரியான பதிலா? கூட்டத்தில் இருக்கிறவங்க கூட சொல்லலாம் சரியான பதிலா தப்பா. இளைய பிராட்டி குந்தவைன்னு இருக்காங்க. சரியான பதில். சரியான பதில். போங்க, போய் சாக்லேட் வாங்கிக்கோங்க. கம்பெனி தரக்கூடிய அதிசய பொருள் ஒரு சின்னோண்டு சாக்லேட். கை தட்டுங்க ப்ளீஸ். அடுத்தது யாரு மேலுக்கு வரீங்க? நன்றி. அடுத்தது அஹானா. வாங்க வாங்க அஹானா. அன்னைக்கு ஒரு காலம் வந்தால், ஆனைக்கு ஒரு காலம் வந்தால், இன்னைக்கு நமக்கு கெட்ட காலம் மட்டும் தெரியுது. அதுக்கு பின்னாடி என்ன வரும் கேளுங்க. உதவிக்கு யார கூப்பிடுறீங்க? உதவி யாராவது பண்ணலாம். யாராவது உதவி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், தோழிகள். அம்மா. கேள்வி என்னன்னு தெளிவா கேளுங்க, அங்க இருந்து பதில் சொல்லுங்க. இது வந்து ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் எதற்கு இன்னொரு காலம் வரும்? பூனை. கரெக்ட் ஆன்சர். பூனை. ஆனா சாக்லேட் ஒன்னு தான் தருவோம். ஓகே. நன்றி 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 அஹானா. ஏன் கொஞ்சம் கைய தட்டுங்க.